டேங்கப்பா, 11 நாள் டீ செலவு 27 லட்சமா? ஷாக்க குறை, ஷாக்க குறை. சர்க்காரியா விசாரணையே பார்த்தாச்சு. கோவை மாநகராட்சி மாமன்ற சாதாரண கூட்டம் நேற்று நடந்தது. கோவை மேயர் பதவிக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. ஆனால் ஏராளமான சர்ச்சைகளுடன் கூட்டம் நடந்து முடிந்துள்ளது. கோவை வெள்ளலூரில் உள்ள குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை அணைக்க 76 லட்சம் ரூபாய் செலவானதாகவும், அதில் உணவு தேநீருக்காக 27 லட்சம் ரூபாய் செலவானதாகவும் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் மேயர் கல்பனா ராஜினாமா செய்த நிலையில் துணை மேயர் வெற்றிச்செல்வன் தலைமையில் மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் 333 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் தீயை அணைப்பதற்கான செலவுகளுக்கு ஒப்புதல் அளித்த தீர்மானம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கோவை மாநகராட்சியின் 100 வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் வெள்ளலூரில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு தரம் பிரிக்கும் பணி நடைபெறுகிறது. 650 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குப்பை கிடங்கில் நாள்தோறும் சுமார் 800 டன் அளவிலான குப்பைகள் கொட்டப்படுகின்றன. இங்கு கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் கட்டுக்கடங்காமல் தீ பரவியது. வெள்ளலூர் குப்பை கிடங்கில் கடந்த ஏப்ரல் 1 சுமார் 11 நாட்களுக்கு ஏற்பட்ட தீ விபத்தை அணைக்க ஏற்பட்ட செலவினங்கள் மாமன்ற ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. தீயை கட்டுப்படுத்துவதற்காக விமானப்படையில் இருந்தும் தீயணைப்பு வாகனங்கள், 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் காவல்துறை, மருத்துவ குழு, அலுவலர்களும் இப்பணியில் ஈடுபட்டனர். இதனால் 12 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு ஏப்ரல் 17ஆம் தேதி தீ அணைக்கப்பட்டது. இந்த தீயை அணைக்க 75 லட்சம் ரூபாய் செலவானதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட தீர்மானத்தில் தீயணைப்புத்துறை வீரர்கள், மாநகராட்சி பணியாளர்கள், அலுவலர்கள், காவல்துறையினர், மருத்துவ குழுவினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு உணவு, டீ, காஃபி, குளிர்பானம் மற்றும் பழங்கள் வாங்கி கொடுத்ததற்காக 27,51,678 ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாநகராட்சி வசம் போதுமான வாகனங்கள் இல்லாததால் தனியாரிடம் வாடகைக்கு வாங்கப்பட்டதாகவும், போக்லைன் மற்றும் லாரி வாடகைக்காக 23,48,000, தண்ணீர் லாரி வாடகைக்காக 5 லட்சம், அவற்றுக்கு டீசல், கிரீஸ் ஆயில் உள்ளிட்டவை வழங்க 18,29,000 ரூபாயும் செலவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு முகக்கவசம் வழங்க 1,82,000 ரூபாயும், பிரத்யேக காலணிகள் வழங்க 52,000 ரூபாயும் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மொத்தமாக குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணிக்காக மட்டும் 76,70,000 ரூபாய் செலவிடப்பட்டதாக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு கோவை மாநகராட்சி கூட்டத்தில் ஒப்புதலும் வழங்கப்பட்டது. தீயை அணைக்க 76 லட்சம் செலவானதாகவும், அதிலும் குறிப்பாக உணவு தேநீர் செலவுக்கு 27 லட்சம் ரூபாய் செலவானதாகவும் கூறியிருப்பது விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நெட்டிசன்கள் கடும் விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள். அன்றைய கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது சர்க்காரியா விசாரணை குழு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார். அதிலும் குற்றம் நடந்திருக்கிறது, அதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது குற்றம் நடந்தது உண்மைதான், ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இல்லை என குறிப்பிட்டதை தற்போது வைரலாக்கி வருகிறார்கள். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.